வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று தமிழ் திரையுலகத்தில் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுகின்ற விவேக் அவர்கள் நம்மிடம் இல்லை. மாரடைப்பு காரணமாக அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்ற விடயம் முன்னெடுக்கப்படுகிறது. விவேக் அவர்களுடைய சினிமா பயணத்தில் அவர் பல மைல்கல்களை தொட்டிருக்கலாம், அல்லது பல வெற்றி படங்களை அவர் அந்த வெற்றி படங்களில் அவரும் ஒரு அங்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நடிகனாக விவேக் அவர்களை அடையாளப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்தில் பல புரட்சி கருத்துக்களை சொல்லிய மனிதனாகவும், இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை கொண்டு நிறுத்திய ஒரு மனிதனாகவும் விவேக்கை தமிழ் சமூகம் பார்த்த காரணத்தினால்தான் இன்று பெரும்பாலான அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விவேக் அவர்கள் இன்று அங்கீகாரமாக அமர்ந்திருக்கின்றார். அவர் இந்த மண்ணை விட்டுதான் சென்றிருக்கின்றார், ஆனால் மக்களுடைய மனங்களை விட்டு அவர் செல்லவில்லை. விவேக் அவர்களுடைய மரணத்தை குறித்து சில விடயங்களை இன்று பலர் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதில் மன்சூர் அலிகான் அவர்கள், அந்த விவேக் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த சிம்ஸ் மருத்துவமனைக்கு எதிரில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பொழுது வைத்த ஒரு தகவல் இங்கு நாம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு தகவலாகவே இருக்கிறது. நீங்கள் கொரோனா தடுப்பு ஊசியை போட்ட காரணத்தினால் விவேக் அவர்கள் இந்த மரணத்தை தழுவியிருக்கிறார். தயவு செய்து யாரும் கொரோனா தடுப்பூசிகளை போடாதீர்கள் என்று அவர் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். இது மக்கள் மனதிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன, அல்லது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்கின்ற விதத்தில் நாம் இந்த காணொளிக்குள் பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மருத்துவத்துறையை பொறுத்த மட்டில் எல்லா மருந்துகளுக்குமே ஒரு அதற்கான ஒரு எதிர்வினை இருக்கின்றன. அதனால்தான் அந்த பக்க விளைவுகள் என்று சொல்கிறார்கள். எல்லா மருந்துகளுக்கும் மருத்துவர்கள் அதனால்தான் குறிப்பிட்ட மருந்துகளை அந்த நோயாளிகளின் உடல் நிலையை அறிந்து அவர்கள் அந்த மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். அது நாம் நடைமுறையில் கண்டுகொண்டு இருக்கின்ற விடயம். கொரோனா தடுப்பூசி விடயத்தில் இதனால் ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுகிறது என்கின்ற விடயம் பரவலாக பேசப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டு இருந்தன. காரணம், அந்த கொரோனா மருந்து ஒரு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இப்பொழுது நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஒரு அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து கொடுப்பதற்காக ஒரு நோயாளியை அந்த மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்றால், அந்த அனஸ்தீசியா மருந்து கூட, அதாவது அந்த மயக்க மருந்து கூட சில நேரங்களில் நோயாளிகளுக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும். எனவேதான் எந்த மருந்தும் கொடுப்பதற்கு முன்பால் அந்த நோயாளியினுடைய உடலில் இந்த மருந்து நோய் அதாவது எதிர்ப்புகளை உருவாக்குமா என்கின்ற விடயத்தை ஆராய்ந்துதான் கொடுப்பார்கள். இது பெரும்பாலான மருந்துகள் அப்படித்தான் கொடுக்கப்படுகின்றன. சில மருந்துகள் இலகுவாக கொடுப்பார்கள், அது எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த கொரோனா தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் விவேக் அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சில விளக்கங்களை நாம் முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய அடைப்பு காரணமாக அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற விடயத்தை சொல்கிறார்கள். இருதய அடைப்பு ஏற்படுகின்றது, நாம் நினைப்பது போல அது நேரம் காலம் சொல்லி வருவதல்ல. மனிதனுடைய இதயத்தை சுற்றி மூன்று இரத்த குழாய்கள் செல்கின்றன. இந்த மூன்று இரத்த குழாய்கள் தான் அந்த இதயத்தை இயங்க செய்வதற்கான இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு குழாய் அடைப்பு ஏற்பட்டால் கூட அவருடைய அந்த இதயம் இயங்குவதற்கான அந்த மூமெண்ட்ஸ் இயக்கம் தடைபட்டுவிடும். அப்படி தடைபடுகின்ற பொழுதுதான் இதய அடைப்பு நோய் ஏற்படுகின்றது. விவேக் அவர்களை பொறுத்த மட்டில் LCD, அதாவது லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி, அந்த இது 100% அடைப்பு ஏற்பட்டு விட்டது என்கின்றதை மருத்துவமனை வைக்கிறது. அப்படி என்றால் 100% அந்த
எல்சிஏ ஆற்றி, அதை லெஃப்ட் கொரோனரி ஆற்றி பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, அடைப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் இதயம் இயங்கக்கூடிய அந்த தன்மை தடைபட்டு விடுகிறது. எனவே அந்த தன்மை தடைபடுகின்ற பொழுது திடீரென்று அந்த நோயாளி மயங்கி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றால் கூட மருத்துவமனை வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு ஒரு தகவலை மருத்துவமனை சொல்லியிருக்கும். ஏதாவது ஒரு நோயாளி வருகிறார், வந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் திடீரென்று மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக அவருக்கு சிபிஆர் என்கின்ற ஒரு மருத்துவ சிகிச்சையை ஆரம்பித்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கான ட்ரைனிங்கும் கொடுப்பார்கள். அந்த சிபிஆர் என்பது அந்த இதயத்தை மீண்டும் இயக்க செய்வதற்கான வேலை. அது சும்மா நடந்து வருகின்ற ஒரு நோயாளி கூட மயங்கி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த இருதயத்தை சுற்றி ஓடுகின்ற அந்த மூன்று ஆர்டரிஸ் அல்லது அந்த மூன்று இரத்த குழாய்கள் தடைபட்டு விடுகிறது அல்லது அடைப்பு ஏற்பட்டு விடுவதால் இந்த நிலைமை ஏற்படுகிறது. இதுதான் விவேக் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்கின்றதை மருத்துவமனை நிர்வாகம் சொல்கிறது. கொரோனா மருந்து, அந்த தடுப்பு மருந்து கொடுத்ததால் விவேக் அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார் என்கின்ற விடயம் இப்பொழுது உள்ள சூழலில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகவே இருக்கிறது. காரணம், 85 வயதை தாண்டியவர்கள் கூட இப்பொழுது கோவேக்சின் என்கின்ற அந்த கொரோனா தடுப்பு மருந்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் பாதிப்பு அடையவில்லை. அந்த கொரோனா தடுப்பு மருந்து எடுத்த 2 நாட்கள் அவர்கள் காய்ச்சல் அல்லது உடம்பு வலி போன்ற விடயங்களில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் மரணத்தை தழுவவில்லை. தற்போது கொரோனாவின் வீரியம் பெருவாரியாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஒரு காணொலி கூட இப்பொழுது வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் இறந்தவர்கள் பெரும்பாலானவர்களை வைத்து நெருப்பூட்டி கொண்டு இருப்பதாக, அது நெருப்பில் எரிய வைப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது கொரோனாவின் 2வது அலை பெரும் வீரியத்தில் தாண்டவமான தொடங்கி இருக்கின்றன. எந்த மருத்துவமனைகளிலுமே இப்பொழுது அதை நோயாளிகளை வைத்து சிகிச்சை கொடுப்பதற்கு அங்கு படுக்கைகள் இல்லை. அதுபோல எல்லா மருத்துவமனைகளும் கொரோனா அந்த பரிசோதனை நடத்துகின்ற மருத்துவமனைகள் இப்பொழுது தினமும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் நாம் பயம் காட்டுகின்ற சில தகவல்களை முன்னிறுத்தி வைப்பதால் பிறர் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஒரு மருத்துவத்துறையை பொறுத்த மட்டில் எந்த மருந்திற்கும் அதற்கு பக்க விளைவு உண்டு. அந்த பக்க விளைவை மையப்படுத்தி தான் அவர்கள் மருந்துகளை கொடுக்கிறார்கள். நோயாளிகளின் உடல்நிலையை அறிந்துதான் அவர்கள் மருந்துகளை கொடுக்கிறார்கள். எனவே விவேக் அவர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து கொடுத்ததால் தான் அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார் என்கின்ற விடயம் ஒரு அபத்தமான ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடிகிறது. காரணம், விவேக் அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஆஞ்சியோகிராமுடைய அந்த படத்திலும் அந்த பரிசோதனை விவரத்திலும் அவருடைய எல்சிஏ ஆற்றி 100% அது பிளாக் ஆகிவிட்டது என்கின்ற விடயம் அங்கு சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய மரணம் இயற்கையாக அவருடைய இருதய அடைப்பு அந்த காரணத்தினால் அந்த மரணம் ஏற்பட்டு இருக்கின்றது. அவர் நம்மை விட்டு மறைந்து சென்றால் கூட அவர் இந்த சமுதாயத்தில் மரங்களை நடுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை ஏற்றி பல லட்சக்கணக்கான மரங்களை அவர் நடுவதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருந்தார். அதை செயலிலும் காட்டிக் கொண்டிருந்தார். இன்றைய சமுதாயத்தில் நாம் கூட அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற சூழலில் இருக்கின்றோம். உலகம் நமக்கு சிறிது காலம்தான். இந்த காலத்தில், இந்த உலகத்தில் நாம் எதை விட்டுவிட்டு செல்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய பெயரை சொல்லும். பலர் நம்மளை புறக்கணிக்கலாம், பலர் நம்மளை அவமானப்படுத்தலாம், பலர் நம்மளை வேண்டாம் என்று எட்டி கூட உதைக்கலாம். ஆனால் நாம் விதைக்கின்ற அன்பும் நாம் இந்த சமுதாயத்தில் செய்கின்ற அந்த நலப்பணிகளும் விவேக்கை போல நம்மளுடைய பெயரையும் சொல்லி கொண்டிருக்கும். விவேக் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்பதை விட அவர் மரங்களோடு மரங்களாக சங்கமித்து விட்டார். கண்டிப்பாக அவர் நட்ட மரங்கள், அவர் அந்த மரங்கள் இருக்கின்றவரை
விவேக் என்கின்ற அந்த மாமனிதனை சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். விவேக் அவர்களுக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு தான் இருக்கிறீர்கள், எங்களோடு பயணிக்கிறீர்கள், எங்களோடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மரணம் இல்லை, நீங்கள் நிரந்தரமானவர், அழிவதில்லை, எந்த நிலையிலும் உங்களுக்கு மரணம் இல்லை. நன்றியுடன் இன்பா.